வணக்கம் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நான் ராகுல் அண்ட் இது டிஎன் லெவன். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த குட்டி பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் போய் ஃபாலோ கொடுத்துருங்க. ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜெயின் காலேஜில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஈவெண்ட் நடக்குதுங்க. அதனால் சரி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இங்கே கிளம்பிட்டேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:00 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம லேட்டு, அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது என்ன ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் கார்னிவல் அப்படின்ற ஈவெண்ட்டுங்க. ஸோ ஊருணி ஃபவுண்டேஷன் நடக்கிறாங்க. ஃப்ரீடம் ஆஃப் கார்னிவல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி சேலஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஈவெண்ட் இவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது ரொம்ப வருஷமாக நடந்துட்டுருக்கு, எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போய் பார்க்க போகிறேன். இந்த மாதிரி சொல்லும் போதே வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையாக இருந்தது. அதனால் என்னோட பேர் வந்து ஆறுமுகம், ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி இன் ஊருணி ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்து எங்களோட 5வது ப்ரோக்ராம். ஸோ வருஷம் இது கண்டினியூஸாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் இன்னைக்கு வந்து கலந்துட்டுருக்காங்க. இதோட மெயின் பர்பஸ் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு வி வாண்ட் டு கிவ் தயர் ஸ்பேஸ். அவங்களோட வேர்ல்டில் அவங்கள ஃப்ரீயாக விடணுன்றது தான் ஒரு இன்டென்ஷன். ஸோ அந்த வகையில் ஊரணி குடும்பத்தார் எல்லாருமே சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டுமே, குழந்தைகள் மட்டுமே 2000 பேர்கிட்ட வந்திருக்கிறாங்க. ஸோ அது கூட 1000 பேர் பெற்றோர்கள் வந்திருக்காங்க. ஸோ இதை நடத்துகிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. Thank you.
என் பேர் பாலசுப்ரமணியன். நான் வந்துட்டு கேகே நகர் அரவிந்த் ஃபவுண்டேஷன்லேருந்து வந்துட்ருக்கோம். இங்கே வந்துட்டு வருஷ வருஷமே இந்த ஊரணி ஃபவுண்டேஷன் வந்துட்டு பெரிய செலிப்ரேஷன் பண்ணுவாங்க, ஃப்ரீடம் கார்னிவல். இது வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு இப்போ நடத்துவாங்க. எங்கள் ஃபவுண்டேஷன் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே எப்போவுமே கலந்துக்கும். கொரோனாவால் ரொம்ப கேப் விட்டு போச்சு, அதனால் இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்க்குறதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் குழந்தைங்களாம் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இப்போ தான் வந்துட்டு இந்த பெரிய பெரிய ப்ரோக்ராம்லாம் கலந்துக்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்து வீட்டில் பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நிறைய எல்லா குழந்தைங்களும் வந்துட்டு கிஃப்ட் வாங்குறது, விளையாடுறது செம்மையாக ஹாப்பியாக இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய கூட்டமே இருக்கும். இன்றைக்கி சண்டே, சண்டேயில் எல்லாருமே வந்துட்டு வெளில ஜாலியாக போவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற எல்லா ஸ்பெஷல் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெளில போகிறது வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் அந்த சண்டேயில் ஒரு பெரிய கிஃப்டாக ஊரணி ஃபவுண்டேஷன் நடத்தின இந்த பெரிய ஒரு ப்ரோக்ராம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. என்னோடய பேர் ஆனந்தி. நான் அரசு செவித்திறன் குறையுடையோருக்கான அரசு பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்கிறேன். எங்கள் பள்ளிக்கூடத்துலேருந்து 28 குழந்தைகளும் 7 ஆசிரியைகளும் 2 பெற்றோரும் வந்திருக்கோம். ஊரணி ஃபவுண்டேஷன் நடத்தக்கூடிய இந்த ஃப்ரீடம் கார்னிவலில் நாங்கள் கலந்துக்கிறதுக்காக வந்தோம். எங்கள் குழந்தைங்க நிறைய விளையாட்டில் கலந்துக்கிட்டாங்க, பரிசுகள் நிறைய பெற்றிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல உணவு கொடுத்தாங்க எங்களுக்கு. கலை நிகழ்ச்சிகள்லேயும் கலந்துக்கிட்டதுக்காக எங்களுக்கு சான்றிதழ்களும் கிடைச்சிருக்கு. அடுத்த வருடமும் இதே கார்னிவல் நடக்கும் பொழுது நாங்கள் கண்டிப்பாக வருவோம். நன்றிங்க. தேங்க்யூ. என்னோடய பேர் வந்து முனீஸ்வரன். என் ஸ்கூலோட நேம் வந்து கேஆர்என் ஸ்பெஷல் ஸ்கூல், பெரம்பூர். இங்கே நாங்கள் வந்து டோட்டலாகவே 45 சில்ட்ரன்ஸ், 12 டீச்சர்ஸ் வந்திருக்கோம். இங்கே நடக்கிற வந்து ஈவெண்ட்டுக்கு நாங்கள் எல்லா இயருமே அட்டன் பண்ணுவோம். வந்து எல்லாமே எங்களுக்கு பண்ணுறதுமே அவங்க வாலண்டியர்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்பவே கூடவே இருந்து எல்லாமே பண்ணுவாங்க, ஹெல்ப் நல்லா பண்ணுவாங்க. இன்றைக்கி அதே மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாம் ரொம்பவே பசங்க நல்லா கேர் எடுத்தும் பார்த்துக்கிட்டாங்க. பசங்களுக்கு நிறையா கிஃப்ட் பொருள் வந்துச்சு. நாங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ண பிரமீடு பண்ணோம், அதிலே எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 கிட்டே ஆகிடுச்சு. ஸோ கிளம்ப வேண்டியதான். ஸோ ஆக்சுவலாக ஈவெண்ட் 5:30 வரைக்கும் இருக்குது. ஸோ 5:00 5:30 வரைக்கும் இருக்குது ஈவெண்ட்டு. ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க ஈவெண்ட்டு. பிளாக் பண்ணிட்டாங்களே, இப்போ எப்படி போகிறது வெளில? அங்கே ஒரு கேப் இருக்குது, அதில் போகிறது போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஓகே. ஸோ அது இல்லாமல் இந்த பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் திருநெல்வேலியிலேருந்து என்சிசி வாலண்டியர்ஸ்லாம் நிறைய பேர் கூட்டு வந்துருக்காங்க. ஸோ திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்து இந்த ஈவெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. அது இல்லாமல் லோக்கலில் நிறைய வாலண்டியர்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. நான் அவங்கள்ட்டலாம் பேசணும்னு நினச்சேன், பட் எல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க, அதனால யார்ட்டையும் பேச முடியல. அண்ட் ஆல்சோ எல்லாம் இந்த ஆர்கனைஸ் பண்ணுறதில் அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நானும் அப்படியே இருந்துட்டேன். சரி, இருங்க, இங்கே இங்கெல்லாம் நிறைய பேர் நின்றுருப்பாங்க. அந்த ப்ளூ டிஷர்ட்லாம் வந்து அந்த ஊர்னி வாலண்டியர்ஸ் எல்லாருமே, ஒயிட் டிஷர்ட்டு அந்த டார்க் ப்ளூ நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான். அது இல்லாமல் ஒரு 2000 மெம்பர்ஸ் கிட்ட அந்த சில்ட்ரன்ஸ் அந்த குழந்தைங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஈவெண்ட்டாக, நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய உள்ளே போனோடனே எனக்கு எதில் எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரில வீடியோவை. ஏன்னா நிறைய பேர் ஒவ்வொரு இடத்துல ஒன்று ஒன்று அப்படியே ஈவெண்ட் அப்படியே ஒரு திருவிழா மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் அதனால தான் வந்து லாக் பண்ணல. நிறையா வந்து சினிமேட்டிக்காகவும் வந்து அந்த மாதிரி வீடியோஸை கொஞ்சம் அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, நம்ம இதை லாகாக பண்ணால் ஏன்னா சவுண்டு வேறு நிறையா இருந்தது, உங்களுக்கே தெரியும். யூடியூப்பில் அந்த சாங்லாம் போட்டோன்னா அவங்க உடனே காப்பிரைட்ஸ் போட்டுருவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து
அப்படியே ஒரு வீடியோவாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இருந்தது நிறைய குழந்தைங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. குழந்தைங்களும் சரி, பேரண்ட்ஸ் சரி, அந்த கூட்டம் அந்த டீச்சர்ஸ்லாம் கூட சரி, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இது ஒரு 5 வருஷமாக நடந்துட்டுருக்காங்க இந்த ஃப்ரீடம் கார்னிவல் அப்படின்ற இந்த ஈவெண்ட்டு. ஸோ எனக்கு இந்த வருஷம் தான் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூவாக நான் இங்கே வருவேன். ஸோ இந்த இதில் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் இதை பற்றி சொல்லணும். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு இவ்வளோ சூப்பராக எடுத்து நடத்திட்டுருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் இதை வந்து இதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் நடக்கும்போது நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்லுவேன். இது ஒரு நல்ல ஈவெண்ட் கூட. அண்ட் ஆல்சோ நானும் எனக்கு இந்த ஈவெண்ட் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்கள் யூ-டர்ன் இல்லைங்க, எங்கள் யூ-டர்ன் போடணும், இது கொஞ்சம் முன்னாடி போய் போடணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து எனக்கு ஒரு நாள் முன்னாடி தான் தெரியும். சாட்டர்டே தான் எனக்கு, சாட்டர்டேவா ஃப்ரைடேவோ தான் தெரியும் எனக்கு இந்த ஈவெண்ட் இப்படி நடக்குது அப்படின்ட்டு. ஒரு 2-3 வீடியோஸ் பார்த்தேன் யூடியூப்பில் இதை பற்றி. ஸோ அப்போ கொஞ்சம் ஐடியா கிடச்சிது. பட் ஆனால் இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடக்கும், இப்படி ஒரு திருவிழாவே நடத்துகிறாங்க அப்படின்றது எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஈவெண்ட்டு. ஸோ நான் ஹைலி சாட்டிஸ்ஃபைட். சரி ஓகே கஸ், இந்த வீடியோவை நான் இதோட ரன் பண்ணிக்கிறேன். சி யூ பீப்பிள் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. சி யூ, டட்டா, பபாய். அடுத்த ஒரு மக்கள் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.